हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। सो लास्ट वीडियो वरेको कन्वर्शन्स एल्लाम नम्म पाथोम। सो इंद वीडियोल इरुंदु अरिथमेटिक ऑपरेशन्स एप्पडी पण्रदुन्नु पार्क्कलाम। सो फर्स्ट अडिशन ऑपरेशन स्टार्ट पण्णुवोम। सो नरैय नंबर सिस्टम्स इरुक्कु, बैनरी, ऑक्टल, हेक्साडेसिमल। अदिल नम्म फर्स्ट बैनरी अडिशन पार्क्कलाम। सो इदिल पाथींग अप्पडिना फर्स्ट रिजल्ट वंदु नम्म एप्पडी एक्सप्रेस पण्रोम अप्पडिंगरत नम्म पार्त्तुट्टु अदुक्कप्पुरम नम्म डैरेक्टा एक्साम्पल कुल्ल पोगलाम। सो रिजल्ट वंदु कैरी इंटू बेस प्लस रिमाइंडर नम्म वंदु रिप्रेजेंट पण्ण पोरोम। सरिंगला? सो एन्न टाइप ऑफ नंबर सिस्टम नमक्कु कुडुत्तिरुक्कांगलो अदनुडैय बेस नम्म अंगे रीप्लेस पण्णुवोम। ऐड पण्णदुक्कप्पुरमा அந்த கிடைக்கிற ரிசல்ட்டோட வேல்யூவை வந்து நம்ம கேரியும் ரிமைண்டரும் வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் எப்படி கிடைக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க, 1101 1111. சரிங்களா? ஸோ இப்போ லாஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் பிட்டர்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 1+1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும் ரிசல்ட் வேல்யூ. ஸோ 2. ஸோ இந்த கேரி பேஸ் ரிமைண்டரை தான் நான் வந்து இங்கே சிபிஆர் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன். சரிங்களா? ஸோ கேரியும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணணும், ரிமைண்டரை ஆட் பண்ணணும். ஸோ நமக்கு இங்கே கொடுத்துருக்க நம்பர் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் 2 நம்பர், ஏன்னா இது பைனரி நம்பர். ஸோ பேஸோட இடத்துல 2 ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ரிசல்ட் நமக்கு என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ இதனுடைய வேல்யூ ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ரிமைண்டருக்கு போகணும். சரிங்களா? ஸோ இப்போ 2 இருக்குது. இப்போ நான் இங்கே 1 போட்டால் மட்டும்தான் 1×2 அப்படின்னு சொல்லி நமக்கு வேல்யூ கிடைக்கும். நீங்கள் 0 போட்டிங்கன்னா இந்த டேர்மே 0 ஆயிரும். இல்லை நீங்கள் 2 போட்டிங்க அப்படின்னா 2×2 4 ஆயிரும். அது உங்களோட ரிசல்ட்டை எக்ஸீட் பண்ணிடும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் நீங்கள் 1 போட்டிங்க அப்படின்னா 1×2 ரிசல்ட்டு 2 கிடச்சிருச்சு. ஸோ மிச்ச ரிமைண்டர் எதுவுமே இல்லை. ஸோ ப்ளஸ் 0 நம்ம போட்டிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கிடச்சிருக்க ரிமைண்டர் எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் என்ன கேரி உங்களுக்கு இருக்கோ அதை வந்து கேரி பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே 1 கேரி கிடச்சிருக்கு, அதனால் இந்த 1 கேரியை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் பிட் ஆட் பண்ணலாம். மறுபடியும் 1+0+1. ஸோ 1+0+1 அப்படின்னா நமக்கு 2 கிடைக்கும். மறுபடியும் 2 தான் அதனுடைய ரிசல்ட்டு. ஸோ இப்போ மறுபடியும் கேரி பேஸ் ரிமைண்டர் வச்சு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அகெயின் ரிமைண்டர் 0. ஸோ அதனால் நான் இங்கே 0 போட்டிருக்கேன், கேரி 1. ஸோ 1 வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 1+1+1 3. ஸோ இப்போ 3 அப்படிங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் நமக்கு அதே தான் வச்சுருக்க போகிறோம். 1 போட்டிங்க அப்படின்னா 2×1 2 கிடச்சிரும், ப்ளஸ் 3 நமக்கு வேணும். ஸோ மிச்சம் வந்து இருக்கிற வேல்யூ 1 இங்கே இருக்குது. ஸோ ரிமைண்டர் இப்போ நமக்கு 1 ஆயிரும். ஸோ இங்கே கிடச்சிருக்க ரிமைண்டர் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன், கேரி அகெயின் 1. ஸோ இங்கே மறுபடியும் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட் பிட்டில் மறுபடியும் 1+1+1 3 தான் கிடைக்கும். 3 நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கோம், அதனுடைய ரிமைண்டர் 1 அண்ட் கேரி 1. ஸோ அதை முன்னாடி இங்கே போட்டுட்டீங்க அப்படின்னா இப்போ இதுதான் கொடுத்துருக்க ரெண்டு பைனரி நம்பருக்கான ரிசல்டன்ட் வேல்யூ. சரிங்களா? நான் இன்னொரு ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன், அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 0111 101 101 3 பைனரி நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ 1+1+1 வந்து நமக்கு ரிசல்ட்டு என்ன கிடச்சிருக்கு, 3 கிடச்சிருக்கு. ஸோ 3 அதை வந்து நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணணும் அப்படின்னா சிபிஆரில் ரெப்ரசென்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். கேரியும் பேஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் பேஸ் இங்கே கிடச்சிருக்க ரிசல்ட்டன்ட்டை வந்து ரிமைண்டர் கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். பேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 தான். ஸோ 2 ஜென்ரலாக அப்படியே தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ 3 நமக்கு ரிசல்ட்டண்ட்டாக வேணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும், கேரியோட வேல்யூ 1 போட்டிங்க அப்படின்னா 1×2 2 கிடச்சிரும், மிச்சம் இன்னும் 1 நமக்கு வேணும். அப்போ தான் வந்து நமக்கு 3 ஆகும். ஸோ ரிமைண்டர் அகெயின் 1 ஆயிரும். இப்போ கிடச்சிருக்க 1 வேல்யூ ரிமைண்டர் வந்து இங்கே எடுத்திருக்கோம், கேரி அகெயின் 1. ஸோ இதை நான் இங்கே மேலே எடுத்திருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் பட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1+1+0+0 அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். ஸோ 2 விச் இஸ் ஈக்குவல் டு நமக்கு பேஸ் 2 தான் இருக்க போகுது. இங்கே கேரி 1 போட்டிங்க அப்படின்னா 1×2 2 கிடச்சிருச்சு. அப்போ ரிமைண்டர் வந்து நமக்கு 0. சரிங்களா? ஸோ ரிமைண்டர் 0 நான் இங்கே ஃபில் பண்ணிட்டேன், கேரி 1 இருக்குது. ஸோ அகெயின் 1 வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ மறுபடியும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1+1+1 என்ன இருக்குது, 3 இருக்குது.
3 ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கோம் அதனுடைய ரிமைண்டர் 1 அண்ட் கேரி 1 ஸோ இப்போ இந்த 1101 தான் வந்து கொடுத்துருக்க 3 பைனரி நம்பருக்கான அடிஷன் பெர்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா கிடச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ சரிங்களா ஸோ இப்போ இதே ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி தான் நம்ம ஆக்டல் அடிஷன் ஹெக்ஸாடெசிமல் அடிஷன் எல்லாமே பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆக்டல் அடிஷன் பார்க்கலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க பட் என்ன டிஃப்ரென்ஸ் இதுக்கும் பைனரி அடிஷனுக்கும்னு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து டிஃபர் ஆகும் பைனரியில் பேஸ் 2 இருக்கும் ஆக்டலில் நமக்கு தெரியும் பேஸ் வந்து 8 இருக்கும்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3, 4, 6, 2, 6, 7 ரெண்டு ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் அகெயின் ரைட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் 6 + 7 வேல்யூ 13 ஸோ 13 இப்போ இதை வந்து நம்ம சிபிஆரில் எக்ஸ்பிரஸ் பண்ணணும் இப்போ நமக்கு பேஸோட வேல்யூ இங்கே என்ன ஆகும் 8 தான் நமக்கு இருக்குது ஸோ இங்கே நான் 8 ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இந்த 8 கூட நான் ஃபஸ்ட்டு இங்கே கேரிக்கு 1 போட்டேன் அப்படின்னா 1 × 8 ஆகும் சரிங்களா அப்போ மிச்சம் வந்து நமக்கு 13 போக எவ்வளோ வேணும்னா 5 வேணும் ஸோ ரிமைண்டரில் நான் 5 போட்டிருக்கேன் ஸோ இப்போ இந்த ரிமைண்டரில் கிடச்சிருக்க 5 நம்ம கீழே போடணும் அண்ட் கேரியில் கிடச்சிருக்க 1 வந்து நெக்ஸ்ட் டிஜிட்டுக்கு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்க போகிறோம் ஸோ இந்த 1 நான் இங்கே எடுத்திருக்கேன் இப்போ மறுபடியும் இதை நம்ம ஆட் பண்ணணும் 1 + 4 + 6 அப்படின்னா 10, 11 இருக்கும் உங்களுக்கு ஸோ இப்போ 11 மறுபடியும் சிபிஆரில் ரெப்ரசென்ட் பண்ணணும் ஸோ அகெயின் பேஸ் வேல்யூ 8 ஸோ இப்போ 1 போட்டால் தான் 1 × 8 நமக்கு 8 கிடைக்கும் மிச்சம் 11 பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் 3 வரும் ஸோ 1 × 8 + 3 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு 11 கிடைச்சிரும் ஸோ ரிமைண்டர் வேல்யூ 3 இங்கே எடுத்தாச்சு அண்ட் கேரியில் இருக்க மிச்சம் 1 இங்கே எடுத்தாச்சு ஸோ அகெயின் தேர்டு பிட்டை நம்ம ஆட் பண்ண போகிறோம் ஸோ 1 + 3 + 2 + 4 + 5 - 6 கிடச்சிரும் 6 வந்து உங்களோட ஆக்டல் நம்பரை விட கம்மியான நம்பர் தான் ஸோ டைரெக்டாக நீங்கள் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ 8 விட கம்மியாக இருக்குது அப்படிங்கும் போது நீங்கள் டைரெக்டாக இப்படி போட்டுக்கலாம் இல்லை 8 விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா மறுபடியும் நீங்கள் சிபிஆர் பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு ரிமைண்டரில் என்ன கிடச்சிருக்கோ அதை அங்கே போட்டுக்கோங்க கேரியில் அங்கே என்ன கிடச்சிருக்கோ அதை முன்னாடி போட்டுக்கோங்க சரிங்களா இன்னொரு எக்ஸாம்பிள் நம்ம சால்வ் பண்ணலாம் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 ஆக்டல் நம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ 1 + 1 + 7 அப்படின்னா 7, 8, 9 ஸோ 9 இதை வந்து நம்ம சிபிஆரில் ரெப்ரசன்ட் பண்ணலாம் ஸோ பேஸ் வந்து நமக்கு இங்கே தெரியும் 8 ஸோ இங்கே எனக்கு ஆன்சர் வந்து 9 வேணும் ஸோ நான் கேரி இங்கே 1 கொடுத்தேன் அப்படின்னா 1 × 8 = 8 மிச்சம் எவ்வளோ வரும் 1 ஸோ இந்த ரிமைண்டர் வேல்யூ 1 இங்கே ஆட் பண்ணியாச்சு கேரி அடுத்த எலிமெண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போயாச்சு ஸோ இப்போ நாங்கள் ஏன் ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1 + 6 = 7, 7 + 7 = 14, 14 + 6 = 20 ஸோ 20 × இங்கே 8 காமனாக தான் இருக்க போகுது இப்போ பார்த்தீங்கன்னா 20 இருக்குது 1 × 8 கொடுத்தீங்க அப்படின்னா 8 வரும் நான் இப்போ 2 × 8 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு 16 கிடச்சிரும் ஸோ 2 × 8 மிச்சம் 20 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 4 கிடைக்கும் அதை வந்து நம்ம ரிமைண்டரில் எடுத்துக்க போகிறோம் ஸோ ரிமைண்டரில் கிடச்சிருக்க வேல்யூவை கீழே போட்டுக்கோங்க அண்ட் கேரியில் கிடச்சிருக்க வேல்யூ 2 வந்து கேரி ஓவர் பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அகெயின் இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து நம்ம ஆட் பண்ணணும் ஸோ 2 + 4 = 6, 6 + 6 = 12, 12 + 7 = 19, 19 = 8 இப்போ நமக்கு கேரி என்ன போடணும் இங்கே நம்ம 2 போட்டோம் அப்படின்னா 2 × 8 = 16 கிடைக்கும் ஸோ 19 + 16 போச்சு அப்படின்னா மிச்சம் 3 இருக்கும் நமக்கு ஸோ ரிமைண்டர் வேல்யூ 3 அது இங்கே ஃபில் பண்ணிக்கோங்க அண்ட் கேரியோட வேல்யூ 2 ஸோ 2, 3, 4, 1 அப்படிங்கிறது தான் இந்த 3 ஆக்டல் நம்பரை ஆட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கிடச்சிருக்க ரிசல்டன்ட் வேல்யூ சரிங்களா ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட்டு ஹெக்ஸாடெசிமல் நம்ம பார்க்கலாம் ஹெக்ஸாடெசிமலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நம்பர் வேல்யூ தான் அகெயின் உங்களுக்கு ABCDEFக்கு பதிலாக நீங்கள் 10, 11, 12, 13, 14 அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இப்போ பேஸ் வேல்யூ 16 சேஞ்ச் ஆகும் சரிங்களா ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா AF2 35C கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட்டு 2 சியும் ஆட் பண்ணிக்கோங்க சியோட வேல்யூ என்ன 12 ஸோ 12 + 2 நமக்கு 14 ஆகும் 14 இதை சிபிஆரில் ரெப்ரசென்ட் பண்ணுங்கள் நமக்கு இப்போ இங்கே பேஸ்ட் என்னவாக இருக்கும் 16 இருக்கும் 14 வந்து 16 விட கம்மியாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக நம்ம இங்கே 0 தான் போடணும்
So 0 into 16, 0 aayidum. Micho namakku enna value venum? 14 venum. So plus 14. So in the 14 remainder eduthu namba inga keela replace panikonga. So 14 oda value enna? It is e. So e neenga replace paniyaachu. Again carry enna irukku namakku? 0. Seringla? So next 0 plus f plus 5. F oda value 15. 15 plus 5 20. So 20 again ipa namba represent pananum. Ipa base oda value 16 da. Ipa namai carry 1 potom appadina 1 into 16 aayirum. Plus 4 venum namakku. So micha 4 vandha namba remainder la add panikrom. So 4 eduthu namba inga remainder la potaachu and carry 1 vandha next idhukku kuduthaachu. Seringla? So ipa again 1 plus a plus 3. A oda value enna? 10. So 1 plus 10 11. 11 plus 3 14. So 14 oda value enna namakku? E nu theriyum. So 14 vandu 16 vida kammiya dhaan irukku. So directa neenga adai inga ezhudhikalam. Seringla? Oru vela 16 vida adhigama irundhuchu appadina marubadiyum CBR la represent pannittu reminder enna carry enna appdin solli inga replace pannikonga. Seringla? So nama innor problem solve pannalam. 3a2b 1 2 3a கொடுத்திருக்காங்க சரிங்களா இப்போ b யும் a யும் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணனும் b ஓட வேல்யூ என்ன 11 a ஓட வேல்யூ 10 சோ 11 plus 10 ஆட் பண்ணீங்க அப்படினா என்ன கிடைக்கும் 21 இத வந்து cbr ல ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க சோ பேஸ் ஓட வேல்யூ என்ன 16 சோ இங்க நமக்கு 21 இருக்கு சோ ஃபர்ஸ்ட் இங்க நான் 1 போட்டா அப்படினா 1 into 16 ஆகும் So 1 into 16, 16 plus micha value evlo irukum 5 irukum. So and the remainder la kedachirukka value va inga keena potukonga carry ah vandu adutathukku namba eduthittu porom. So 1 inga add paniyaachu. Next 1 plus 2 plus 3 vandu enna irukku 6 da irukku. 6 vandu 16 ah vida kammi da. So directa neenga vandu add panikalam appadi. Seringla? Next a plus 2 a oda value 10. 10 plus 2 appadina 12. Which is equal to again CBR la represent panikonga. So CBR la neenga ipa represent pananum marubadi avasiyam kediyadhu. Yen appadina namakku 16 vida kammiya da irukku. So 16 vida kammiya irukkradunala neenga apdi inga 12 la eludhikalam. Ana 12 oda value enna? It is c. So c la replace panikonga. Inge vandu sila nerathila ipa neenga 12 abingiradha inge 2 potuttu inge 1 vandu namba usually carry over pandra maadhiri kuda சில நேரத்தில் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது பட் அதனால தான் சொன்னேன் ஒவ்வொரு டைமும் நீங்கள் இப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா 16 விட கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே நம்ம சி போட்டாச்சு மிச்சம் என்ன இருக்குது 3 plus 1 4 தான் இருக்குது 4 மறுபடியும் 16 விட கம்மி தான் ஸோ டைரெக்டாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் 4c 65 to the base 16 ஸோ இதுதான் வந்து ஹெக்ஸாடெசிமல் அடிஷன் ஸோ நம்ம இன்றைக்கி வந்து பைனரி அடிஷன் ஆக்டல் அடிஷன் ஹெக்ஸாடெசிமல் அடிஷன் மூணுமே பார்த்துருக்கோம் மூணுத்துக்குமே காமனாக இருக்கிற ஒரே விஷயம் வந்து இந்த ரிசல்ட் வேல்யூ தான் ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம இதை ஈஸியாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோ தான் அடிஷன் ஆப்ரேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நம்புகிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ஆப்ரேஷனில் நம்ம பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்